அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பிஜிஎன் பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாமிட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் நன்றதாக பார்த்துடலாம். லிமிட் என் டென்ஸ் இன்ஃபினிட்டி, ஒன் இன்ட்டு ஒன் ஃபேக்டோரியல் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ ஃபேக்டோரியல் ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் என் இன்ட்டு என் ஃபேக்டோரியல் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதனுடைய லிமிட் என்னன்றதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு நான் ஒரு சிம்பிள் ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறேன், அது என்னன்றதை பார்த்துருவோம். ஃபார் எனி என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், ஃபார் எனி என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், என் இன்ட்டு என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் என் ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டு தான், இது ரொம்ப பவர்ஃபுல் ரிசல்ட்டு. ஓகே, என் இன்ட்டு என் ஃபேக்டோரியல் எப்படி பார்க்கலாம், என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் என் ஃபேக்டோரியல் எப்படி பாருங்கள். இப்போ என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதலாம், என் இன்ட்டு என் ஃபேக்டோரியல், என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் ஃபேக்டோரியல், கரெக்டுங்களா? கரெக்டு தானே? என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியலில் என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் ஃபேக்டோரியல், அதாவது என் ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதுவோம், என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என் ப்ளஸ் ஒன்னாக இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் ஃபேக்டோரியல் வந்து நிற்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ கவனிக்கணும், இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள், என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் ஃபேக்டோரியல் மைனஸ் என் ஃபேக்டோரியல். இப்போ வந்து என் ஃபேக்டோரியலில் காமன் அவுட் பண்ணிவிடுவோம், அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், என் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்று நிற்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என் இன்ட்டு என் ஃபேக்டோரியல் வந்து கிடைப்பாங்க. அப்போது என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ஃபேக்டோரியல். இது ஃபார் எனி நேச்சுரல் நம்பர், ஃபார் எனி நேச்சுரல் நம்பருக்கு இது ட்ரூ. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த இதில் அப்ளை பண்ணுங்கள், பார்ப்போம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஒன் இன்ட்டு ஒன் ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், அதே போல் டூ இன்ட்டு டூ ஃபேக்டோரியில் டூ ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ ஃபேக்டோரியல் இப்படி எழுதுனாங்களா? அப்ளை பண்ணுங்கள். லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இப்போ ஒன் இன்ட்டு ஒன் ஃபேக்டோரியலில் எப்படி எழுதுவோம், டூ ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ப்ளஸ் த்ரீ ஃபேக்டோரியல் மைனஸ் டூ ஃபேக்டோரியல், அப்புறம் என்ன கிடைக்கும், ப்ளஸ் ஃபோர் ஃபேக்டோரியல் மைனஸ் த்ரீ ஃபேக்டோரியல் ப்ளஸ் அன்சோ ஆன் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் என் ஃபேக்டோரியல், கரெக்டுங்களா? ஜஸ்ட் இந்த ரிசல்ட்டை ஒவ்வொரு டேர்முக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல். ஓகே, பாருங்களேன், ப்ளஸ் டூ மைனஸ் டூ, ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ, ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர், அப்படியே அவுட் ஆயிடுச்சுன்னா என் ஃபேக்டோரியல் வரைக்கும் கேன்சல் அவுட் ஆகிடும். இப்போ ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்கும், லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். ஓகே, டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியலில் பிரித்து கொடுங்க. அப்போ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் மைனஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல், அப்போ இது எங்கே போகும், ஒன்னுக்கு கன்வெர்ஜ் ஆகும், கரெக்டுங்களா? இப்போ ஃபைனலாக இதனுடைய லிமிட் வேல்யூ என்னது நமக்கு, ஒன்னு. ஓகே, வெரி வெரி சிம்பிள், இந்த ரிசல்ட் ரொம்ப பவர்ஃபுல், சிம்பிள் ரிசல்ட்டாக தான் இருக்குது, பட் இவ்வளோ பெரிய லிமிட் வேல்யூவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனுடைய ஒர்க்கு பாருங்கள், இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், ஸ்மால் ரிசல்ட்டு தான், பட் இங்கே ப்ராசஸ் பார்த்தோன்னா வேறு லெவலாக ஒர்க் ஆகுது. அப்போது இந்த ரிசல்ட் எப்பவுமே மறந்துடாதீங்க. என் இன்ட் என் ஃபேக்டோரியல் எப்படி பார்க்கலாம், என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் என் ஃபேக்டோரியல்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.